கோவையில் இரிடியம் என கூறி செங்கல்லை கொடுத்து முதியவரிடம் 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த மனோகரனை தொடர்பு கொண்ட மர்ம கும்பல் தங்களிடம் இரிடியம் இருப்பதாகவும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரிடியத்தை 30 லட்சம் ரூபாய்க்கு விற்பதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பி கோவை சிங்கானல்லூர் பகுதிக்கு சென்ற மனோகரன் அங்குள்ள ஒரு விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார். அங்கு சென்ற 4 பேர் 30 லட்சத்தை பெற்றுக் கொண்டு ஒரு பெட்டியை கொடுத்துள்ளனர். அதனை சிறிது நேரம் கழித்து திறந்து பார்க்குமாறு கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளனர். சிறிது நேரம் கழித்து பெட்டியை திறந்து பார்த்த மனோகரன் அதில் செங்கல் மட்டுமே இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடநாடு கொலை வழக்கு குறித்து சென்னை தியாகராய நகரில் உள்ள அவர்